வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாய்நாடு உங்களை வரவேற்கிறது. தாய்நாட்டுக்கு பல முகங்கள் உண்டு. இன்று நாங்கள் பார்க்க போவது வித்தியாசமான முகம் ஒன்றை. இன்டர்நேஷனல் ஸ்கூல் மானிப்பாயில் அமைந்திருக்கும் ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் ஆங்கில கல்வி என்பது வந்து இப்பொழுதெல்லாம் பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால், சில வகுப்புகள் மட்டுமே ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படும். இந்த ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் 3 வயது முதல் அட்வான்ஸ் லெவல் வரை அனைத்து பாடங்களும் ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படுகின்றன, சர்வதேச தரத்தில். அத்துடன் 10ஆம் வகுப்பு ஆர்டினரி லெவல், ஜிசி ஆர்டினரி லெவல் மற்றும் அட்வான்ஸ் லெவல், இவர்கள் வந்து பிரிட்டிஷ் பரீட்சையை கூட எழுத முடியும். அதற்காகத்தான் இங்கு பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுவாகவே அந்த நாட்களில் வந்து யாழ்ப்பாணத்தை கல்வி அறிவில் அதிகமுள்ள இடம் என்று சொல்லுவார்கள். கல்வி கற்றவர்கள் நிறைய பேர் இருக்கும் இடம் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருந்து வந்தது. எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் மொழி என்பதொரு பிரச்சனையாக இருந்தது. எனக்கு தெரிந்த பலர் நிறைய படித்திருப்பார்கள், ஆனால் வெளிநாடு செல்லும் போது மொழி அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்து வந்தது. அவர்கள் தமது அறிவை விநியோகிக்க முடியாமல் அந்த மொழி தடுத்து வந்தது. அந்த வகையில் இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியாக காணப்படுகிறது. ஒரு சர்வதேச பள்ளி யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. 3 வயதிலிருந்து ஆங்கிலத்தில், முழுமையாக ஆங்கிலத்தில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. இந்த பள்ளியில் சில வெளிநாட்டு மாணவர்கள், இப்போ வெளிநாட்டு மாணவர்கள் என்று சொன்னால் இலங்கையர்கள், வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் குழந்தைகள் இங்கு சிலர் படிக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பள்ளியின் உள்ளே வந்து நாங்கள் சென்று சில விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜால் மாவட்டத்தில் உள்ள பல பாடசாலைகள் அரச பாடசாலைகள், ஆனால் அவற்றிலிருந்து வேறுபட்டு இப்பாடசாலை தனியார் பாடசாலையாக அமைந்துள்ளது. எத்தனையோ பாடசாலைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இப்பாடசாலையை சிறந்து விளங்க செய்வது ஆங்கில மொழி ஊடாக கற்பிக்கும் முறைதான். இங்கு பாலர் வகுப்பு தொடக்கம் 13ஆம் தரம் வரை மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். Thank you.
பாடசாலையின் முதல் மாடியில் பெரிய அரங்கம் ஒன்று உள்ளது. தினமும் காலையில் சகல மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்று கூடி பாடல்களை பாடி துதிகளை ஏறெடுக்கின்றார்கள். முன்னர் ஆசிரியர்களுக்கென தனியாக அறிவுரைகள் பிரயாரில் நடத்திய பின்னரே அன்றைய நாள் நடவடிக்கைகளை தொடங்குகின்றனர். Can see this class and they are studying for the British Cambridge advanced level. Actually they are in the first year of the advanced level. Now we are going to talk to a student who is in this class. I am going to ask you a few questions and to please tell your name. Tulasi Soengrad. Oh, hi Tulasi. And so you are a student in this class and like can you just give me some details about you, like do you live in Sri Lanka or you're coming from a different country? I actually came from the UK, but now I live here for the last 4 years. So how long have you been studying here? 4 years. Oh, so you are studying here for 4 years now. So are you going to write the British exam or? Yeah, next year, May, June, we're going to write the first year of our exam. How do you like this school? I think it's a good school and it sets us a good environment and there's good teachers, good resources. So I think we're like suited to do our exam well. Thank you very much. What's your name? My name is Arni. How old are you? I'm 6 years old. Which grade are you studying? I'm studying grade 1. Do you like this school? Yes, I like this school so much and I like to study here. Where are you from? I'm from Canada. இப்போது ஏஞ்சல் சர்வதேச கல்லூரியின் இயக்குநரான போதகர் சாம் ராஜசூரியர் அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். எல்லோருக்குமே கல்வித்துறையில் முன்னேற்றங்கள் வர வேண்டும் என பல முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது போர் முடியும் காலத்துக்கு முன்னரே, அதாவது 2006 உங்களுக்கு இப்படி ஒரு ஆங்கில பாடசாலையை திறக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியது? இது மறுமொழிதாரன்னா எனக்கு நிறைய நேரம் வேணும். 1986 நான் ஆலயத்திலே போதிக்க முதல் தேவன் எனக்கு உள்ளத்திலே ஒரு மாண்டசூரி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கும்படியாக எனக்கு சொன்னார். ஆகவே அதற்கூடாதான் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஆரம்பிக்க 2006 120 இந்த மெயின் பில்டிங்கை நாங்கள் கட்டி முடித்தோம். பாடசாலை படிக்கும் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் என்ன மாதிரி செய்து கொடுத்துருக்கிறீங்க? அரசாங்க பஸ் சேவை அவ்வளவு சரியான நேரத்துக்கு வராதினாலே நாங்கள் 4 பஸ் சேவைகளை 4 பக்கத்திலிருந்து நாங்கள் இங்கே பிள்ளைகளை கொண்டு வருகிறோம். ஒரு 200 பிள்ளைகள் அளவில் இந்த பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வருகிறோம். இன்னும் எங்களுக்கு அநேக இடங்களுக்கு செல்வதற்கு பிள்ளைகளை கொண்டு வருவதற்கு நேரத்துக்கு வாகன வசதிகள் தேவையாக இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். A-level படித்து பாஸ் பண்ண பிள்ளைகள் இங்கே ஆங்கிலம் கற்றுக்கொண்டு தொடர்ந்தும் ஆசிரியர் பயிற்சி கொண்டு 6 ஒரு வகுப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதோடு சேர்த்து 88 அக்கௌண்டன்சி படிக்க விரும்பிய மாணவர்களும் படிக்கலாம். அதோடு சேர்த்து நாங்கள் ஏவியேஷன் என்ற ஒரு கற்கும் நிறையையும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். 8 கோர்ஸ் அவர்கள் சுவிட்சர்லாண்டில் அயாட்டா சோதனை எடுத்து பாஸ் பண்ணால் 170 ஏர்போர்ட்ஸில் அவர்கள் வேலை செய்ய முடியும். இவைகளை நாங்கள் இப்போது செய்து கொண்டு வருகிறோம். இங்கே படித்து முடிக்கிற மாணவர்கள் ஏழுக்கு பின்பு அவர்கள் வேறு கல்லூரியில் போய் படிக்க வேண்டிய அவசியம் நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. இங்கே படித்தவர்கள் தொடர்ந்தும் ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். அது கடவுளுடைய ஆசீர்வாதம். பாடசாலை மாணவர்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி செய்து கொடுத்துருக்கிறீர்கள்? இப்போ நாங்கள் கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப், பயாலஜி லேப் எல்லாம் வைத்திருக்கிறோம். அதோடு சேர்த்து கம்ப்யூட்டர் லேப்ஸ் 2 வைத்திருக்கிறோம். 25 மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய
50 கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கையிலிருந்தும் ஃப்ரான்ஸிலிருந்தும் கனடாவிலிருந்தும் மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் இங்கே படிக்கலாம். இது நல்ல கலாச்சாரம் யாழ்ப்பாணம், உங்களுக்கு தெரியும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இங்கே அனுப்பி இந்த தரமான கலாச்சாரத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க, கல்வி முன்னேற அதற்காக தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. இது யாழ்ப்பாண ஜனங்களின் பள்ளிக்கூடம். என் மூன்று பள்ளிக்கூடத்துலேயும் 1,200 மாணவர்களும், மானிப்பாயில் 871 மாணவர்களும் இங்கே படிக்கிறார்கள். 75 மேற்பட்ட டீச்சர்ஸ்மாரும் எங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப் உண்டு. 15 மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்கள். அத்தோடு நாங்கள் ஆட்டிசம் என்ற ஒரு கோர்ஸையும் வைத்திருக்கிறோம். சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், மூல வளர்ச்சி இல்லை. அவைகள் 12 வயது இருந்தால் அவர்கள் 2 வயதுக்கு ஏற்ற மூல வளர்ச்சி தான் உண்டு. அவைகளுக்கும் இப்போ 2 பிள்ளைகளை நாங்கள் இதற்கென்று டீச்சர்ஸை வைத்து இவர்களுக்கும் நாங்கள் அவர்களை முன்னேற்றத்தக்கதாய் இப்போ நாங்கள் ஒரு 2-3 வருஷமாய் இதை நாங்கள் செய்து வருகிறோம். இன்னும் அநேக ஆட்டிசம் குறைபாடு உள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இங்கே வந்து இணைந்து அவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் செய்யலாம், ஆண்டவர் உதவி செய்வார் என்ற நிச்சயத்தோடு தான் இவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். பாடசாலையின் பிரதான கட்டடம் 2006 ஆண்டு சிறிதாக எழுப்பப்பட்டு இப்போது விரிவாக கட்டப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருப்பதால் தற்போது இன்னும் ஒரு 4 மாடி கட்டடம் கட்டப்பட்டு முற்றும் முழுமையடையாத நிலையில் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. மாணவர்களின் கற்பித்தலுக்கென ஆய்வு கூடங்கள் கூடிய வசதிகள் அமைந்துள்ளது. இங்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்து வரும் மாணவர்களும் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மாணவர்கள் போட்டிகளுக்கென சிறப்பாக பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக காலை நேரங்களில் பாடசாலை நேரத்துக்கு முன்னர் பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். படிக்கின்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுறது மட்டுமல்ல, மற்ற பாஷைகளாகிய தமிழ், சிங்களம், ஜெர்மன் போன்ற பாஷைகளிலும் அவர்கள் புலமைத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எங்களுடைய இந்த போர்க்கால சூழலை நாங்கள் மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது 30 நடைபெற்ற இந்த போர்க்காலத்தின் விளைவாக பலர் விரும்பியோ விரும்பாமலோ பல இடங்களுக்கு போய் அங்கே தங்கிவிட்டார்கள். ஆகவே அவருடைய பிள்ளைகள் இந்த இனத்தவர்கள் வெளிநாடுகளிலே 29 வருடங்களுக்கிட்ட மேலெழுதியாமல் இருந்தபடியினாலே அவர்கள் ஆங்கில மூலத்திலே கல்வியை கற்றபடியினால் அவருடைய சொந்தக்காரர்களோடு இங்கே கதைப்பதற்கு ஒரு தொடர்பாளர் மொழி ஒன்று தேவைப்படுகின்றது. ஆகவே ஆங்கில மூலமாக படிக்கின்ற மாணவர்கள் அந்த தொடர்பாளரை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடியதாகவும் அந்த சமூக உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஆங்கில மூல கல்வியினூடாக பெற்றுக்கொள்கிறார்கள். I'm from Germany. Okay, which grade are you studying? 7C. Okay. Do you like this school? Yeah, because it has a good discipline and the teachers are nice and they explain everything nicely. There's lots of facilities and good English education is taught here. So many extracurricular activities are taught here and sports, we're excelling in basketball, our school is. Then in the whole Jaffna district, our school have a great name in basketball. Then we have all facilities in our school, chemistry lab, biology lab, physics lab. I'm so happy and I am so proud to teach here. Sometimes I feel happy and sometimes funny for me. I am happy to work here because the first English school in Jaffna, so that I like to work here. The children also very good. I like to teach them because of the environment I like. Children also feeling so happy to study in this school. I hope that they'll be a good citizen in future.
நாங்கள் வடவராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள வெற்றிலைக்கேணி என்னும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு பின்னால் தெரிவது வந்து செல்வ விநாயகர் ஆலயம். யுத்தம் நடந்து 2010 பிறகுதான் இந்த இடங்களில் வந்து மக்களை மீண்டும் மீள்குடியேற்றி இருக்கணும். இப்போ யுத்தத்தின் போது இந்த இடங்களில் என்ன நடந்தது, யுத்தத்துக்கு பிறகு என்ன மாதிரி இந்த இடம் இருந்தது என்று சொல்லி இந்த ஆலயத்தின் குருக்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீ இந்த வெற்றிலைக்கேணி என்னும் இடத்துல தான் நீங்கள் இருக்கிறதா இதான் உங்களோட பிறப்பிடமா? என்னுடைய சொந்த இடம் நெல்லியடி, இருந்தாலும் என்னுடைய தொழில் காரணமாக இங்கே இருக்கேன். எத்தனை வருஷமா இந்த கோயிலில் இப்போ பூசை பண்ணிட்டு இருக்கீங்க? சுமார் 2.5 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறேன். யுத்தம் முடிஞ்சு இப்போ திருப்பி ஆக்கள் இங்கே வந்து இருக்கேக்குள்ள இந்த இடம் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? கோயில் இப்படியே தான் இருந்துச்சா? நீங்கள் விட்டுட்டு போய்கள் என்ன மாதிரி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்ததா கோயில்? இல்லாட்டிக்கு ஏதன் சேதங்களுக்கு உட்பட்டிருந்ததா? யுத்தம் காரணமாக சில கட்டடங்கள் கூரைகள் மட்டும் இடிபாட்டுக்கு இருந்தன, மற்றும்படி வேறு ஏதாவது அழிவுக்குட்படவில்லை. இருந்தாலும் இந்த இடமானது மக்களுடைய போக்குவரத்து குறைவு, மக்களுடைய பாவனை இல்லாத காரணத்தினாலே காடுகள் கட்டைகள் சூழ்ந்திருந்தது. தற்பொழுது மக்கள் அவற்றை சுத்தமாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் வந்து இங்கே குடியேறிட்டினமா? பிரதேசத்தில் இருக்கின்ற 60% மக்கள் குடியமர்ந்திருக்கிறார்கள். 40% மக்கள் பருத்தித்துறை முதலாகிய நகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதான் மீள் குடியேற்றி இருக்கணும். உங்களுக்கு குடி தண்ணீர் போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்கா? இப்போ வந்து பிரதேச மக்களை பொறுத்தவரையில் குடி தண்ணீர் என்பது பிரச்சனையான ஒன்றாக இல்லை. போக்குவரத்து பிரச்சனை என்பதுதான் மிகவும் பாரதூரமானதாக இருக்கிறது. ஏனென்றால் வீதியானது கல் என்ற ஒன்றை தெரியாமல் இருக்கிறது. நன்றி. இவ்வளோ நேரமாக எங்களுக்கு இந்த இடத்தை பற்றி, இந்த யுத்த காலத்தில் என்ன மாதிரி இருந்ததுன்ற எவ்வளோ தகவல் எங்களுக்கு சொன்னதுக்கு. ஊரில் மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருக்கும். ஊரின் நடுவில் பாடசாலை உள்ளது. அங்கு ஹெட்பிக்கும் ஆசிரியர்கள் வேறு தூர பிரதேசங்களில் இருந்து இந்த பாதை மூலமே தினமும் வந்து போகின்றனர். இங்குள்ள வீடுகள் சுனாமியால் மட்டும் பாதிக்கப்படவில்லை, 2009 முடிந்த யுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்ப்பதுதான் வெற்றிலைக்கேணி அந்தோனியார் ஆலயம். சுனாமியின் போது இந்த ஆலயத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது முடிந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டும் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. நம்பித்தான் தற்போது மக்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர்.
என்னதான் தற்போது வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டாலும் மக்களின் மனதில் சிதைந்த நினைவுகளை யாராலும் கட்டியெழுப்ப முடியாது. சுனாமியால் பாதித்து உயிர் நீத்தவர்களின் மயானம் ஊர் எல்லைக்கு கொஞ்சம் முன்னர் உள்ளது. பால்மனம் மாறாத பிஞ்சு முதல் படுக்கையிலிருந்து முதியவர் வரை இங்கே புதைக்கப்பட்டு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என எண்ணி ஊரிலிருந்து விடைபெற்றோம். ஆலயம் என்று சொன்னால் அங்கே திருப்பணி வேலைகள் இருக்கும். திருப்பணி வேலைகள் இருக்கும் ஆலயத்தில் கட்டாயம் உண்டியல் இருக்கும். உண்டியல் இல்லாத ஆலயங்களை நாம் பார்த்திருக்க முடியாது. ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கும் உண்டியல் போன்று நாம் எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. உண்டியலை பார்க்க போகிறார்களானால் அப்படி அந்த உண்டியலில் என்ன விசேடம் இருக்கிறது என்று கேட்பீர்கள். சரி, அதை இப்போது விடுங்கள். இவர்கள் எங்கே செல்கிறார்கள் என கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனையை அடக்கிய அரியாத்தை கதையை நாம் அறிந்திருப்போம். ஆனால் அந்த அரியாத்தை கதை நடந்த இடம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் குமுளமுனை என்பதை நம்மில் சிலர் அறியாமல் இருப்போம். அங்கே அமைந்திருக்கும் தலைவெட்டி பிள்ளையார் ஆலயத்தின் வரலாற்றை கடந்த ஒரு அத்தியாயத்தில் கண்டிருப்போம். ஆனால் அந்த தலைவெட்டி விநாயகர் ஆலயத்தின் அருகே ஒரு தாமரை குளம், அந்த குளத்தின் மேலே சிறு மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் முருகன் ஆலயம் பற்றித்தான் இப்போது பார்க்கப் போகின்றோம். கையில் மைக்குடன் செல்லும் ஐபிசி ஒளிபரப்பாளர்கள் அங்கே சென்று சொல்லப் போகும் விடயம் என்ன? ஒளிபரப்பாளர்கள் உண்டியலில் போடுகின்ற 100 ரூபாய் காணிக்கையில் எதுவும் விசேஷம் இருப்பதாக தெரியவில்லை.
அப்படியானால் இந்த பகுதியின் வினோதம் அல்லது விசேஷம் இந்த உண்டியலில் தானே இருக்க வேண்டும்? முல்லைத்தீவு மாவட்டக்காரர்களுக்கு அடிக்கடி பார்த்து பழகி போன விடயங்களில் கிபிர் குண்டுகளும் உள்ளடங்கலாம். கிபிரிலிருந்து போடப்பட்ட இந்த குண்டு வெடித்திருந்தால் நிச்சயம் ஏராளமான உயிர்களை பலியெடுத்திருக்கும். அப்படி வெடித்திருந்தால் இந்த கோயிலுக்கு இந்த உண்டியல் கிடைக்காமல் போயிருக்கும். அப்படி இந்த உண்டியல் கிடைக்காமல் போயிருந்தால் எமது ஐபிசி குழு தாங்கள் கொண்டு சென்ற இந்த 100 ரூபாய் காணிக்கையை வேறு ஒரு உண்டியலில் போட்டுவிட்டு திரும்பியிருப்பார்கள் தானே? தாய்நாட்டில் முன்பு வசித்தவர்களுக்கு அவர்களது வேலிகளில் இருந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கலாம், கிழுவம் கதியால். பொதுவாகவே அந்த நாட்களில் வேலிகள் என்று சொன்னால் கிழுவம் கதியால் தான் இருக்கும். இந்த கிழுவம் கதியாலை வந்து அப்பப்போது வெட்டுவார்கள், அதன் கொப்புகளை வெட்டுவார்கள், அப்படி பராமரிப்பார்கள். என்று சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி நீண்ட காலமாக யாரும் வசிக்காமல், சுமார் 25-30 ஆண்டுகளாக யாரும் வசிக்காமல் இருந்த இந்த காணிகளில் இருந்த கிழுவம் கதியால்கள் அவையே ஒரு பெரிய மரம் மாதிரி மாறிவிட்டதை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே இருக்கும் ஒரு கதியால் வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி வளர்ந்திருக்கிறது. இதற்கு முன்னர் கிழுவம் கதியால் வந்து இவ்வளவு பெரிசாக, இந்த வேலிக்கு போடப்பட்ட கிழுவம் கதியால் இவ்வளவு மொத்தமாக, இவ்வளவு பெரிய உயரமாக நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அங்கே இருக்கும் கிழுவம் கதியாலை பார்த்தீர்கள் சொன்னால் 2-3 கதியால்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மரம் போல மாறிவிட்டதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அடுத்து தொடரப்போவது வணக்கம் தாய்நாடு. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.